வெல்கம் டு கிருஷோபா அகாடமி டிஎன்பிஎஸ்சி லைவ் டெஸ்ட் சேனல். டிஎன்பிஎஸ்சி லைவ் டெஸ்ட் சேனல் இருந்து உங்கள் கணேசன். இன்றைய வீடியோ பதிவில் ஆலய நிர்மாணம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்து அறநிலையத்துறை தேர்வுக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரும். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஆலய நிர்மாணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க, ஆலய நிர்மாணம் பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். ஒவ்வொரு ஆலய நிர்மாணங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆகமங்களை ஒட்டித்தான் அந்த ஆலயம், ஒரு குறிப்பிட்ட ஆலயம் ஒரு குறிப்பிட்ட ஆகமங்கள் படிதான் செய்யப்படுகிறது. அதை என்னங்கிறத பார்த்துடலாம். நமது நாட்டில் சைவாகமங்களை ஒட்டியும் சாக்தேய ஆகமங்கள், பாஞ்சராத்திரிகம், தந்திரம் முதலியவற்றையெல்லாம் கலந்துதான் என்ன பண்ணுறாங்க, கலந்து மீன்ஸ் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு ஆகமங்கள் வந்து நிர்மாணம் செய்ய பயன்படுகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவாகமங்கள் 28, சைவ உபகாமங்கள் 113, சாக்தேய ஆகமங்கள் 64, பஞ்சராத்திர ஆகமங்கள் 108. இதில் வந்து முக்கியமானவை பார்த்திங்கன்னா அந்த 108 பஞ்சராத்திர ஆகமத்தில் பாஞ்சராத்திரமும் வைகாசனமும் வைகானாசமும் தான் வந்து முக்கியமான பஞ்சராத்திர ஆகமங்களாக உள்ளன. அடுத்து பார்த்திங்கன்னா குமார தந்திரம் முதலிய தந்திர நூல்களை மேற்கொண்டு எழுந்த கோவில்கள் பல உள்ளன. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயம் வந்து ஒவ்வொரு ஆகம விதிப்படி செய்யப்படுகிறதுன்னு தெரியும். அதில் என்னென்ன ஆகமங்கள்னா சிவாகமங்களை ஒட்டி செய்யலாம், சைவ உபகாமங்கள், சாக்தேய ஆகமங்கள், பாஞ்சராத்திர ஆகமங்கள், அதே மாதிரி குமார தந்திரம் முதலிய தந்திர நூல்களை மேற்கொண்டும் ஆலயங்கள் நிர்மாணம் செய்யப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும், இந்த ஆகமங்கள் ஒவ்வொன்றும் ஆலய நிர்மாணம், பிரதிட்டை, நித்திய பூஜை, நைமித்திக பூஜை, திருவிழாக்கள் எப்படி நடத்தணும், தீக்ககள் எப்படி இருக்கணும், மந்திரங்கள் முதலியவற்றை பற்றி விளக்கமாக கூறுவன இந்த ஆகமங்களாகும். எந்த ஆகமத்தை ஒட்டி ஒரு ஆலயம் நிறுவப்பட்டதோ அந்த ஆகமத்தை ஆதாரமாக கொண்டுதான் பூஜைகள் முதலியன நடைபெற்று வருகின்றன. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் பார்த்திங்கன்னா ஆலய பூஜை, பிரதிட்டனை முதலிய பலவிதமாக நடந்துபடுகின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த பூஜை இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸாக நடக்கும். ஆலய நிர்மாணங்கள் அது பார்த்திங்கன்னா ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், ஆந்திரதம் என நான்கு வகைப்படும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஆலய நிர்மாணங்கள் எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும். அவை ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம் மற்றும் ஆந்திரதம் ஆகும். அதை ஒவ்வொன்றா என்னங்கிறத பார்த்துடலாம். ஆவர்த்தம், ஒரு ஆலயத்தை புதிதாக கட்டி முடித்து முதன் முதலாக விக்கிரஸ்தாபனம் முதலியன செய்து அணுக்கிணை முதல் கும்பாபிடேகம் வரை செய்து முடிப்பது தான் புதுசாக ஒரு கோயில் கட்டி அதில் எல்லாம் செய்கிறதான் ஆவர்த்தம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அனாவர்த்தம், ஆற்று நீர் பெருக்காலோ அதே மாதிரி விடாமலை பொழிந்தாலோ பூமி அதிர்ச்சிகளாலோ மணல் முடியாதாலோ ஆலயங்கள் அழிந்து போனால் திரும்பவும் அதை கட்டி முடித்து விக்கிரங்கள் முதலியவற்றை புதுப்பித்து சீர்திருத்தம் செய்வதுதான் அனாவர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை இடர்னால் அந்த கோயில் வந்து பழுதடைஞ்சு அந்த கோயில் இடிஞ்சுதுன்னா அதை வந்து நம்ம புதுப்பித்து செய்கிறது தான் வந்து அனாவர்த்தம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா புனராவர்த்தம், இதனை வந்து ஜீர்ணோத்தாரான அட்டபந்தன மகா கும்பாபிடேகம் என புனராவர்த்தத்தை அழைப்பர். நடைமுறையில் இருக்கும் ஆலயத்தில் காலப்போக்கால் எவையேனும் சில பாகங்கள் சிதைந்து போனால் அவற்றை பூர்த்தி செய்து விக்கிரகங்கள் அலையாது அசையாது இருக்கும்படி மருந்துகள் சார்த்தி எல்லா கிரியைகளையும் இனிதி நடத்தி யாகசாலைகளில் கும்பங்களில் எழுந்தருள பண்ணியிருந்த மூர்த்திகளை திரும்பவும் கோவில் விக்கிரகங்களில் ஆவாகனம் பண்ணுதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், புனராவர்த்தம் என்று அழைப்பர். எட்டு சக்திகளோடு இறைவனை இணைப்பதால் இதனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டபந்தனம் என, இந்த புனராவர்த்தத்தை அட்டபந்தனம் எனவும் அழைப்பர். லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அந்தரிதம், சில ஆலயங்களில் திருடுதற் பொருட்டு அசுத்தம் நிறைந்த பொருள்களோடு திருடர்கள் புகுந்து ஆலயத்தை அசுத்தப்படுத்தி விடுகின்றனர். அவ்வசுத்த நீக்கத்தின் பொருட்டு சம்பரோச்சனம் செய்யப்படும், அதுவே அந்தரிதம் ஆகும். அதாவது திருடருக்காக திருடர்கள் வந்து ஆலயத்தை அசுத்தப்படுத்தினா அதை சுத்தம் செய்வது முறை பற்றி கூறுவது தான் அந்தரீதம் என அழைக்கப்படுகிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தை வந்து எத்தனை நிர்மாணங்கள், அந்த ஆலய நிர்மாணங்களில் ஆவர்த்தம், ஆவர்த்தனா புதுசாக கட்டுறது, அனாவர்த்தம்னா இடையூறுகள் அதாவது இயற்கை இடையூறுகளால் இது பண்ணுறது அனாவர்த்தம்,
புனராவர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்தா அது மாதிரி செய்யறது புனராவர்த்தம். ஆந்திரதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா களவு, அதாவது திருடர்கள் முதலானோர் வந்து ஆலயத்தில் அஸ்தப்படுத்துறது தான் வந்து அதை புனரமைப்பது தான் ஆந்திரதம் என நான்கு வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரதிட்டைக்குரிய கிரியைகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரதிட்டைக்குரிய கிரிகைகள் பார்த்தீங்கன்னா 64 உள்ளன என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அவற்றுள் இன்றியமையாத கிரியைகள் சில உள்ளன. அந்த கிரியைகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அணுக்னை ஆகம நூல்களை ஆராய்ந்து கிரியைகளை ஒழுங்குபட செய்யும் ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து இவ்வரிய செயலை செய்வதற்கு இறைவன் அனுமதி பெற்று நியமனம் செய்வதுதான் அணுக்னை ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகம நூல்களிலே கற்றறிந்த ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் இறைவனின் அனுமதி பெற்று நியமனம் செய்வது அணுக்னை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கணபதி பூஜை. எடுத்த காரியம் இடையூறின்றி இனிது நிறைவேற அருள் புரியும் மகா கணபதியை வணங்குவதுதான் கணபதி பூஜையாகும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வாஸ்து சாந்தி. தேவர்களை பூசித்து இடையூறு வராமற் காக்கும்படி வேண்டுதல் தான் வாஸ்து சாந்தி. இதுல கும்பாபிடேகம் இனிது நிறைவேற வேண்டிய பணிகள் புரிபவர்களுக்கும் அதில் கலந்து கொள்பவர்களுக்கும் எவ்விதமான இடையூறும் வராமலும் அகர சக்திகளின் தொந்தரவு ஏற்படாமலும் இருக்க செய்யும் கிரியை தான் வாஸ்து சாந்தி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு யார் யாரு பணியாற்றுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த தீயது வராம காப்பாற்றுவது தான் வாஸ்து சாந்தியாகும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மண்ணெடுத்தல். இந்திரன் முதலிய 8 திசை காவலரிடம் அனுமதி பெற்று சுத்தமான பூமியிலிருந்து மண்வெட்டி எடுத்து எடுத்த பள்ளத்தில் அபிஷேக பொருள்களால் அபிஷேகம் பண்ணுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெடுத்தல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து முளையீடு. இப்போ நம்ம ஊர் சைட்லாம் முளப்பாரின்னு சொல்லுவோம். பாலிகை எனும் மண் பாத்திரங்களில் மண்ணினை நிரப்பி வித்துக்களை சிதறி முளை வளர விடுதல் தான் வந்து முளையீடு என்பதாகும். இது வந்து இறைவன் உலக சிருஷ்டிப்பதை ஒக்குமாதலால் முக்கியமாயிற்று அப்படிங்கிறது தான் முளையீடு பற்றி சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா காப்புக்கட்டு. கிரியைகள் நடத்தும் ஆச்சாரியனுக்கு இடையூறுகள் வராமல் காத்தற் பொருட்டு கடவுளை வேண்டி அவன் கையில் மந்திரபூர்வமாக கயிறு கட்டுதல் தான் காப்புக்கட்டு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கும்பபத்த பானம், அதாவது கும்பத்த பானம். கும்பத்த பணம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தலாம். ஒரு குடத்தை சுத்தமாக்கி அதனை ஒரு உடல் போல் பாவித்து அதன் தோளாக ஆடை அணிவித்து அதன் இரத்தமாக மேல்மண் பூசி அதன் மாமிசமாக சிலவற்றை இட்டு அதன் நரம்புகளாக நூல்களை சுற்றி அதன் தாதுவாக இரத்தினமிட்டு அது ஜீவனாக மந்திரம் கூறி குடத்தை வித்தியதாயகமாக பழிக்க வேண்டும் பாவிக்க வேண்டும் இது சாரி பாவிக்க வேண்டுங்கிறது தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பபத்த பணம் என அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம பார்த்துருப்போம் அந்த குடத்தை சுற்றி அதெல்லாம் நூலெல்லாம் கட்டி இது பண்ணுறதான் கும்பத்த பணம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கலாகர்சனம். கலாகர்சனம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த மூர்த்தியை எந்த குடத்தில் ஆவாகனம் பண்ணுகிறோமோ அந்த மூர்த்தி அக்குடத்தில் இருப்பதாக கருதி அக்குடத்திற்கு அலங்காரம் முதலீன செய்து பூஜித்து வழிபடுறது தான் கலாகர்சனம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யாகசாலை. ஆலயத்தில் கும்பாபிஷேகத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா யாகசாலை 1, 3, 5, 9 குண்ட விதானமாக அமைக்கப்படும். இக்குண்டத்தை 81 பாகமாக செய்து நடுவில் பிரம்ம பதத்தினை அமைப்பர். அதனை சுற்றி 16, 24, 32 பதங்களாக பல பதங்களை அமைப்பர். அதில் தீயை வளர்த்து இறைவனுக்கு செய்யப்படும் பூஜைக்குரிய பொருட்களை தீயிலிட்டு எரிப்பர். இது தீயிலிட்டு எரிச்சா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஹவிஷ் என்னும் பொருளாக மாறி அவரிடம் சேர்கின்றது. இதத்தை பற்றி சொல்றதுதான் யாக சாலையாகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிம்பசுத்தி. விக்கிரகத்தில் உள்ள அழுக்கு நீக்குதற் பொருட்டு பட்டை தளிர் மண் இவைகளை கொண்டு தேய்த்து அபிஷேகம் செய்தது தான் பிம்பசுத்தி ஆகும். ஸ்பர்ஷாகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா யாகசாலை குடத்திற்கும் மூல விக்கிரகத்திற்கும் தற்பை கயிறு தங்கக்கம்பி வெள்ளிக்கம்பி இவற்றால் இணைப்பு ஏற்படுத்துறது தான் ஸ்பர்ஷாகுதி என அழைக்கப்படுகிறது. அட்டபந்தனம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது மூலஸ்தான மூர்த்திக்கு செய்யப்படும் முக்கிய கிரியை தான் அட்டபந்தனம் ஆகும். மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்தல் அல்லது பந்தித்தல்
அப்படின்னு சொல்றதுதான் அட்டபந்தனம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு ஒன்று சேர்ப்பதற்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருந்து சாத்துதல் என கூறுவர். மருந்து பொருளா இப்ப என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கான், கற்பொடி, குங்கிலியம், கொம்பரக்கு, காவிக்கல், செம்பஞ்சு, லிங்கம், வெள்ளை மிளகு, வெண்ணெய் என 8 பொருள்கள் தான் மருந்து சாத்த பயன்படுகிறது. அப்ப மருந்து சாத்த எத்தனை பொருள்கள் பயன்படுகிறதுனா 8. அந்த 8 பொருட்கள் என்னன்னா சுக்கான், கற்பொடி, குங்கிலியம், கொம்பரக்கு, காவிக்கல், செம்பஞ்சு, லிங்கம், வெள்ளை மிளகு, வெண்ணெய் என 8 பொருட்கள் உள்ளன. இந்த 8 பொருட்களால் பந்திப்பது பற்றி இது அட்டபந்தனம் என பெயர் பெற்றது. இதுதான் வந்து அட்டபந்தனம் பத்தி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குடமுழுக்கு. யாகசாலையில் எந்த மூர்த்திக்கு எந்த குடம் வைத்து பூஜிக்கப்படுகிறதோ அந்த குடத்து நீரை மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவதுதான் குடமுழுக்கு ஆகும். அப்போது அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருளி வீற்றிருக்கின்றார். அந்த விக்கிரகத்திலிருந்து பலவித சக்திகள் வெளிவருகின்றன. அவை அதனை வழிபடும் மக்களுக்கு பல வகையில் அருள் புரிகின்றனதான் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுக்கு குடமுழுக்கு ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மகாபிடேகம். கும்பாபிடேகம் கழிந்த பிறகு இறைவன் எழுந்தருளி இருக்கும் விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிடேக அலங்கார நிவேதனம் செய்தல் தான் மகாபிடேகம் என அழைக்கப்படுகிறது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மண்டலாபிடேகம். மகா கும்பாபிடேகமாகி 3 பட்சம் கழித்து செய்யப்படும் அபிடேக ஆராதனைக்கு தான் மண்டலா அபிடேகம் என்று 15 உங்களுக்கு அந்த கிரியைகள் உள்ளன. இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம பார்க்கறது தான். ஆனால் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து இப்போ காப்புக்கட்டு தெரியும், முளையீடு தெரியும், மண்ணெடுத்தல் தெரியும், வாஸ்து சாந்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணபதி பூஜை தெரியும். இப்போ அணுக்குனைனா அந்த வேர்டு தெரியாது. ஆனால் வந்து அணுக்குனைனா ஒரு ஆச்சாரியரை தேர்ந்தெடுத்து பண்ணுறது அணுக்குனை. கணபதி பூஜைனா என்ன பண்ணுவோம், அதே மாதிரி வாஸ்து சாந்தி என்னங்கிறத பார்த்தோம். நாளைய வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு பகுதி 28 பூஜை அதனுடைய வகைகள் என்னங்கிறத நாளைக்கு பார்த்துடலாம். தேங்க்யூ ஆல்.